நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா மஷ்ரூம் பெப்பர் மசாலா. மஷ்ரூம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய், பூண்டு. வாங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் சப்பா கட் பண்ணியிருக்கேன், பூண்டு, காஞ்ச மிளகாய். இஞ்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். நீ வச்சுருக்கிற பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறவும், ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரும், ஆனியன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கலரி கலரி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மஷ்ரூம் வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வாட்டர் வந்து ரெடி ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சால்ட்டு, பெப்பர், சீரகத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்டில் வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடாகவும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரி, ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பெப்பர் மசாலா இப்போ ரெடி. இங்கே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை தூக்கி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி. ஓகேவா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.